ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே நபி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது என்ன வடிவம் இருந்ததோ அந்த வடிவம் எப்படி அபிவிருத்தி ஆகினாலும் ஹராம் தான். நபியுடைய காலத்திலே ஒரு வடிவம் இருந்து அந்த வடிவம் எந்த விதத்தில் பிற்காலத்திலே அபிவிருத்தி ஆகினாலும் அது ஹராம் தான். நபியோடைய காலத்திலே ஒரு வடிவம் இல்லை என்று வையுங்கள், நபியுடைய காலத்தில் ஒரு வடிவம் இல்லை என்று வையுங்கள், அதன் தோற்றம் புதிதாகத்தான் இடம்பெறுகிறது என்று வையுங்கள், அது ஹலக்கு நாளுக்கும் ஜெமியா, உங்களுக்காக வேண்டி அனைத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய வசனங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து விடும். வீடியோ நீங்கள் எடுத்து பாருங்கள், நபியுடைய காலத்தில் என்ன செய்யலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு அமைப்பை வரைந்து விடலாம், அதுக்கு சத்தம் இருக்காது, அவருடைய சூழல் தெரிய வராது, அவருடைய காலம் தெரிய வராது, அவருடைய சிச்சுவேஷன் தெரிய வராது, அவருடைய அமைப்புகள் தெரிய வராது, அதை அப்படியே ஒரு நிகழ்வாக படம் பிடிக்க முடியாது, ஒரு செய்தியாக வைத்துக் கொள்ள முடியாது. நபியோடைய காலத்திலே வரைந்த உருவத்துக்கு இருந்த ஒரு தன்மை இன்றைக்கு இருந்தால் அது எப்படி வந்தாலும் ஹராம் தான். நபியோடைய காலத்திலே உருவம் அடையப்படுகிறது, அதனது தன்மை இன்றைக்கு இருந்தால் அது எப்படி வந்தாலும் ஹராம் தான், எந்த ஊடகத்தால் வந்தாலும் ஹராம் தான். ஆனால் நபியோடைய காலத்திலே வரையப்படுகின்ற உருவத்திற்கு அசையும் தன்மை இருந்ததா, சத்தம் போடும் தன்மை இருந்ததா, சூழல்களை பதிய வைக்கும் தன்மை இருந்ததா, ஒரு நிகழ்வை அப்படியே பதிய வைக்கின்ற தன்மை இருந்ததா, ஒன்றும் இருக்கவில்லை. நபியவருடைய காலத்தில் இருந்த உருவத்துக்கு ஒன்றே ஒன்றுதான் இருந்தது, என்னது, அந்த உருவத்தை வரைந்து விடுவது, அவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கு கிடைக்கிறது, கருவிகள் வேறு, அவ்வளவுதான், கருவிகள் வேறு, குவாலிட்டி வேறு, அவ்வளவுதானே ஒழிய. ஆனால் இன்றைக்கும் கிடைக்கிறது போட்டோவில் அதுதான். ஆனால் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்வை அப்படியே செய்கின்ற செய்தி என்பது நபியவருடைய காலத்திலே எந்த வடிவிலும் இருக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எந்த வடிவிலும் இருக்கவில்லை. நபி அவருடைய காலத்திலே இல்லாத ஒன்றுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ தீர்ப்பு சொல்லி இருந்தால்தான் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற ஒரு நிகழ்வுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்ததாகவோ, ஹராம் என்று சொன்னதாகவோ, பிழை என்று சொன்னதாகவோ எந்த ஆதாரமும் இல்லாதனால் இதையும் அதனையும் நாங்கள் சம்பந்தப்படுத்தி விடக்கூடாது, இதனையும் அதனையும் நாங்கள் சம்பந்தப்படுத்தி விடக்கூடாது, இதை நாங்கள் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்றால் இதுங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆனால் கத்தியை போன்று உபயோகிக்க வேண்டும், கொலை செய்யக்கூடாது. கத்தியை போன்று உபயோகிக்க வேண்டும், கத்தி ஹலால், ஆனால் கொலை செய்து விடக்கூடாது. வீடியோ எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் ஆண்கள் பெண்கள் கலந்திருக்கக்கூடிய திருமண வைபவங்களை அஜ்னபி மஹ்ரிம் என்று வித்தியாசம் இல்லாமல் வீடியோக்கள் எடுப்பது, வீடியோக்கள் எடுத்து பதிவு செய்து கொள்வது, அது போன்று மோசமாக அல்லது பிரயோஜனமற்ற அர்த்தமே இல்லாத ஞாபகார்த்தங்கள் என்ற பெயரில் சில விஷயங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்வது, இது போன்றவைகள் எல்லாம் எங்களுக்கு தடை செய்யப்பட்ட விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துக்கு ட்ரிப் போகிறீர்கள், ஒரு சந்தோஷமா ஒரு இடத்தை பார்க்க போகிறீர்கள், அந்த நிகழ்வு எல்லாம் நீங்கள் வீடியோ பிடித்து வைத்துக் கொள்கிறீர்கள், இதில் எந்த தடையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், நபி அவர்கள் இந்த உருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இதுதான் முக்கியமான இடம், இந்த உருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த உருவத்துக்கு என்ன தன்மை இருந்ததோ, உருவத்திற்கு என்ன தன்மை இருந்ததோ, அந்த தன்மையை எந்த கருவி வெளிப்படுத்தினாலும், எந்த குவாலிட்டியில் வெளிப்படுத்தினாலும் அது ஹராம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொல்லுகின்ற பொழுது எது இருக்கவில்லையோ, அவருடைய எந்த வடிவம் இருக்கவில்லையோ, அதற்கு இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்கிவிடக் கூடாது, அதற்கு இந்த தீர்ப்பை நாங்கள் வழங்கிவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது உருவம் அமைத்தல் என்பது இருந்தது, அதனுடைய அபிவிருத்தி தான் என்று கெமராவால் வருகின்ற ரிசல்ட்டும் குவாலிட்டி மாறியதை ஒழிய விஷயம் ஒன்றுதான். ஆனால் நபியுடைய காலத்தில் ஒரு செய்தியையும் அம்சங்களையும் சேர்த்து சத்தங்களோடும் பின் விளைவுகளோடும் சேர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு அம்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை. அவைகளை தடை செய்வது என்று சொன்னால் நேரடியான ஒரு ஹதீத், மறைமுகமான ஒரு செய்தி ஏதாவது ஒன்று இருந்தால்தான் அவைகள் தடை செய்யப்பட வேண்டும். எவ்வளிய அவைகளையும் இவைகளையும் சம்பந்தப்படுத்தி பார்ப்பதென்று பகுத்தறிவாளர்களின் தீர்வு அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்